கடைசி காலத்தில் கூட கடனாளியாக இருந்து இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு உயிர் நீத்தவர்தான் நமது வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேச்சு. விருதுநகரில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் நினைத்திருந்தால் பிரிட்டிஷார் காலத்தில் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு மிகப்பெரிய செல்வந்தராகவும் ராவ் பகதூர் போன்ற பட்டத்தையும் பெற்று வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. நம்முடைய நாடு சுதந்திர காற்று வீச வேண்டும் எனவும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் எனவும் இந்த நாட்டுக்காக பாடுபட்டு கடைசி காலத்தில் கடனாளியாக இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு உயிர் நீத்து தியாகியானார். மேலும் அவர் இல்லை என்றால் நம்மால் இந்த சுதந்திர காற்றை சுவாசித்திருக்க முடியாது என வ.உ. சிதம்பரனார் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் AR ஸ்ரீனிவாசன் மற்றும் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாலமுருகன், மதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த விழாவினை வெள்ளாளர் முன்னேற்ற கழக செயலாளர் சுந்தர் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கடத்தை மூத்தவர் நடக்க வேண்டும்.